சிற்பங்கள் இருக்குங்க, நிர்வாணமா இருந்தா தாங்க அழகு, குழந்தை நிர்வாணமா இருக்கு. அவர் அப்படிதான் சொன்னாரா? அவர் அவமதிக்கின்ற நோக்கத்துல பேசியிருக்காரு, நீங்க அவருக்கு நியாயம் கற்பிக்காதீங்க. பிற மதத்தை சார்ந்தவர்கள் போடுகிற மேடையில போய் திட்டமிட்டு அவர்கள் திருப்தி அடைவார்கள், அவர்கள் ஓட்டு போடுவார்கள் அப்படிங்கிறதுக்காக அந்த மதத்து மேடையில் இருந்துக்கிட்டு இந்து மத கோபுரங்களை வந்து நாங்கள் வெடி வச்சு தகர்ப்போம்னு பேசுறதால என்ன நியாயம் இது? நான் முஸ்லீமா மாறப்போறேன்னு அறிவிச்சிருக்கிறாரு, ரம்ஜானுக்கு நோன்பு வைக்கிறாரு, அது அவருடைய சௌரியம், அவருடைய உரிமை, நாங்கள் அதில் கேள்வி கேட்கல. ஆனால் அவங்க கூட உட்காந்துக்கிட்டு ஏன் உங்களுடைய தமிழர்களுடைய நம்பிக்கைகளை, தமிழர்களுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய கோபுர தரிசனம் பாப விமோசனம், கோபுரத்தை அவமானப்படுத்தியது, தமிழர்களை அவமானப்படுத்தியது. திருமாவளவன் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும், ஆகவே அதை தொடர்ந்து நான் அந்த முயற்சியை எடுத்துக்கொண்டிருப்பேன். சிவனே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, ஏகம்பத்துறையந்தாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி. வாழ்க வாழ்க வாழ்கவே, நமச்சிவாய வாழ்கவே, நாதந்தால் வாழ்கவே, வெல்க வெல்க வெல்கவே, ஹிந்து ஒற்றுமை வெல்கவே, தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான, திருக்கோயில்களுக்கு சொந்தமான அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை ஆக்கிரமிப்பாளர்களுக்கே பட்டா மாறுதல் செய்து கொடுத்து விட முடியும் என்கின்ற தொனியிலே தமிழக அரசாங்கத்தால் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்ற அந்த உத்தரவுக்கு எதிராக இந்து மக்கள் கட்சி, திருத்தொண்டர் அணி, ஆலய வழிபடுவோர் சங்கம் உள்ளிட்ட அமைப்புகள் மூலம் நீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்யப்பட்டது. இன்றைக்கு அது விசாரணைக்கு வந்து இப்படியான ஒரு உத்தரவை பிறப்பித்திருப்பது தவறானது, அதற்கு ஒரு இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன், ஒரு இடைக்கால தடை உத்தரவு கொடுத்திருக்கிறார்கள். இன்ட்ரீம் ஸ்டே கொடுத்துருக்கிறாங்க. இந்த வழக்கு விசாரணையின் போது தமிழ்நாடு முழுக்க கோவில் சொத்துக்கள் எந்த அளவு ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது, அது சம்பந்தமான ஒரு பட்டியல் நீங்கள் தயார் செய்ய வேண்டும் என அறநிலையத்துறை இடத்திலே நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களும் அந்த பட்டியலை சமர்ப்பிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட போதே நாங்கள் அனைவருமே இது குறித்து கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தோம். ஆக்கிரமிப்பாளர்களுக்கே திருக்கோயில் சொத்துக்களை கொடுப்பது என்பது மிகவும் அநீதியானது, சட்டத்திற்கு புறம்பானது. இது நீதிமன்றத்தில் நாங்கள் நிச்சயமாக போவோம், மக்கள் மன்றத்திலையும் தமிழ்நாடு முழுக்க இந்து மக்கள் கட்சி மற்றும் பல்வேறு ஆன்மீக அமைப்புகளின் சார்பில் நிறைய போராட்டங்கள் பண்ணணும். இந்த நிலையிலாவது தமிழக அரசாங்கம் உடனடியாக திருக்கோவில் சொத்துக்களை ஆக்கிரமிப்பாளர்களுக்கே பட்டா மாறுதல் செய்து கொடுக்கக்கூடிய அந்த உத்தரவை உடனடியாக திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை இந்து மக்கள் கட்சி சார்பில் முன்வைக்கின்றேன். இப்போ இந்த கோயில் நிலங்களை ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து எடுத்து அவர்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் அந்த உத்தரவு. ஏழைகளுக்கு, பயனாளிகளுக்கு அவர்களை தேர்வு செய்து, வெறும் கோயில் நிலத்தை மட்டும் இல்லை, அந்த உத்தரவில் வந்து பார்த்திங்கன்னா நீர்நிலை புறம்போக்கில் இருக்காங்க, வீடுகள் நிலம் இல்லாதவங்க இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறது, நீர்நிலை புறம்போக்கு இடங்களையும் நம்ம மீட்கணும், அங்கே இருக்கிறவங்கள அவங்களுக்கு வேறு இடம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. நீர்நிலை புறம்போக்கில் இருக்கக்கூடியவர்களை ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்டு அவங்களுக்கு வேறு இடம் கொடுக்குறாங்க, நீர்நிலைகளை பாதுகாக்கிறாங்க. இந்து சமய அறநிலையத்துறைங்கிறது ஆலயங்களை பாதுகாப்பதற்காக இருப்பது. இப்போ ஆலயங்கள்லாம் ஆக்கிரமிப்பில் இருக்காங்கன்னு வச்சுக்கங்க, அவங்க ஏழைகளாகவே இருக்கட்டும், அவங்களுக்கு வேறு இடங்கள், மாற்று இடங்கள் கொடுக்கட்டும். சாமி பேரில் இருக்கிறத பட்டா மாறுதல் பண்ணலான்னு சொன்னால் ஏற்கனவே நம்ம கோவில் சொத்துக்கள் எல்லாம், வருவாய்த்துறை, அறநிலையத்துறை, இதெல்லாம் பாதிக்கு மேலே நம்ம சொத்துக்கள் ஏற்கனவே ஆக்கிரமிப்பிலும் பட்டா மாறுதல் செய்யப்பட்டும் நிறைய போயிருச்சு. அப்படி சொல்லலைங்க, இது காலி பண்ணுறது குறித்த உத்தரவு அல்ல, இது பட்டா மாறுதல் செய்யக்கூடிய விஷயம். 50 காலமாக அவங்க வந்து குத்தகை எதுவும் செலுத்தாமல், வாடகை செலுத்தாமல் வசிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து மாற்று இடம் கொடுத்து, அல்லது இந்த நிலத்திலேயே அவங்களுக்கு கூட புதிய ஒப்பந்தம் ஏதாவது போட்டுக்கிட்டு பட்டா மாறுதல் பண்ணாமல் எது பண்ணாலும் நாங்கள் ஆதரிக்கிறோம். சாமி பேரில் பட்டா இருக்குது, அதை மாற்றுவதற்கு இவர்கள் யார்? இது ரொம்ப தவறுங்க. அப்புறம் இன்னொன்று, தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுத்தாங்க, திமுக கொடுத்தாங்க, என்ன கொடுத்தாங்கன்னா நாடு முழுக்க இஸ்லாமிய வக்பு வாரியத்துக்கு சொந்தமான நிலங்களை எல்லாம் மீட்டு வக்பு வாரியத்துக்கிட்ட ஒப்படைப்போம், அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம்.
கிறிஸ்துவ அந்த சர்ச்சுகளுக்கு சொந்தமான சொத்துக்களை எல்லாம் மீட்டு சபைகள்கிட்ட ஒப்படைப்போம், பாதுகாப்பு கொடுப்போம். கோயில் சொத்துக்களை ஆக்கிரமிப்பாளர்களுக்கே நாங்கள் பகிர்ந்து கொடுப்போம், ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுப்போம்னு திமுக வாக்குறுதி. திமுகவினுடைய இந்த தேர்தல் வாக்குறுதி அதிமுக எதுக்கு நிறைவேற்றுது? அதிமுக திருக்கோவில்களை நிர்வாகம் செய்வதற்கும் திருக்கோவில் சொத்துக்களை பராமரிப்பதற்கும் மேலும் வசதி செய்து தருவோம் பக்தர்களுக்கு அப்படிங்கிறது தான் அதிமுகவுடைய வாக்குறுதி. இது யாரோ சிலர் அரசாங்கத்திற்குள் ஊடுருவி, அறநிலையத்துறைக்குள் ஊடுருவி திட்டமிட்டு இத்தகைய ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். இது நான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து செல்கிறேன், அறநிலையத்துறை அந்த அமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து செல்கிறேன். எங்கேயாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஆக்கிரமிப்பாளருக்கே அதை கொடுத்துர்லான்னா கற்பழிச்சவனுக்கே கட்டி வச்சுற மாதிரி தான் அது. இது ரொம்ப தவறான ஒரு விஷயம், தவறான முன்னுதாரணம். கோவில் சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த உத்தரவை உடனடியாக அரசு இனிமேலும் கௌரவம் பார்க்காமல் விலக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களின் கோரிக்கை. சார், விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் வந்து நடிகை காயத்ரி ராகுரம் பொதுவெளியில் சொல்ல முடியாத அளவுக்கான வார்த்தைகளை விமர்சிக்கிறாங்க, இது சம்பந்தமாக நீங்கள் எந்த கண்டனத்தையும் பதிவு செய்யணும்? இல்லை, நாங்கள் வந்து ஏற்கனவே திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து இந்து சமயம் குறித்தும் கோவில் கோபுரங்கள் குறித்தும் சமய நம்பிக்கைகள் குறித்தும் அவமதித்து அவமரியாதையாக தரம் தாழ்ந்து பேசி வருகிறார். இதற்கு எங்களுடைய கண்டனங்களை தெரிவித்திருப்பதோடு மட்டுமல்ல, தமிழகம் முழுக்க நாங்கள் இதை புகாராகவும் காவல்துறையிடத்திலே சமர்ப்பித்திருக்கிறோம். ஆனால் அரசாங்கம் தொடர்ந்து அவங்க மேலே இதுவரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுக்காமல் இருக்குது. சிற்பங்கள் இருக்குங்க, நிர்வாணமாக இருந்தால் தாங்க அழகு, குழந்தை நிர்வாணமாக இருக்குது. அவர் அப்படி தான் சொன்னாரா? அவர் அவமதிக்கின்ற நோக்கத்தில் பேசியிருக்காரு, நீங்கள் அவருக்கு நியாயம் கற்பிக்காதீங்க சார். அதாவது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க, எல்லாரும் இந்துக்கள் தான், அவரும் இந்துக்கள் தான், அவர் சர்டிஃபிகேட்லேருந்து இருக்கு. சிதம்பரம் கோயிலில் வந்து ஜிஜிதர் வந்து ஒரு பெண்ணை தாக்கிட்டு அவங்க இது ஜிஜிதர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க, நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இவர் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது? நாங்கள்லாம் கண்டனம் தான் அதுக்கு. ஏன் தீட்சிதர்களில் எல்லா தீட்சிதர் அப்படி இல்லை, எல்லா தலித்துகளும் அப்படி இல்லை, புரியுதுங்களா? திருமாவளவன் தான் இப்படி இருக்கிறாரு. பிற மதத்தை சார்ந்தவர்கள் போடுகிற மேடையில் போய் திட்டமிட்டு அவர்கள் திருப்தி அடைவார்கள், அவர்கள் ஓட்டு போடுவார்கள் அப்படிங்கிறதுக்காக அந்த மதத்து மேடையில் இருந்துக்கிட்டு இந்து மத கோபுரங்களை வந்து நாங்கள் வெடி வச்சு தகர்ப்போம்னு பேசுகிறதால என்ன நியாயம் இது? அது வந்து நீங்கள் திருமாவளவன்னா உடனே தீட்சிதரை கூப்பிடுறீங்க, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? தொடர்ந்து இந்து சமயத்தை அவமதித்து பேசி வருகிறார் அவர். ஏற்கனவே வந்து என்னுடைய அன்பு சகோதரர் திருமாவளவன், நாங்கள் வந்து 3000 பேரோட பௌத்த மதத்துக்கு போகிறோம், 2000 பேர் கிறிஸ்துவ மதத்துக்கு மாத்திரம்னு சேலையுள்ள நிகழ்ச்சி நடத்தினார். சாதி ஒழிப்பு பிரச்சனைக்கு தீர்வு நந்தனார்கிட்ட கேட்கல, அவர் திருநாளை போவார்கிட்ட கேட்கல. சாதி ஒழிப்பு பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு கேட்டால் முஸ்லீமாக மாறிட்டா தீர்வுன்னு அதில் முனைவர் பட்டம் பெற்றிருக்கார் அவர். நான் முஸ்லீமாக மாறப்போகிறேன்னு அறிவிச்சிருக்கிறாரு. ரம்ஜானுக்கு நோன்பு வைக்கிறாரு, அது அவருடைய சௌரியம், அவருடைய உரிமை, நாங்கள் அதில் கேள்வி கேட்கல. ஆனால் அவங்க கூட உட்காந்துக்கிட்டு ஏன் உங்களுடைய தமிழர்களுடைய நம்பிக்கைகளை, தமிழர்களுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய கோபுர தரிசனம் பாப விமோசனம், கோபுரத்தை அவமானப்படுத்தியது, தமிழர்களை அவமானப்படுத்தியது. திருமாவளவன் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆகவே அதை தொடர்ந்து நான் அந்த முயற்சியை எடுத்துக்கொண்டிருப்பேன். உலகமெல்லாம் நெல்லை அம்பலம் சிவா.